ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லெட்ஸ் ட்ரை வித் பிரபா. நம்ம சேனலை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டேஸ்டான ஸ்பைஸியான சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நாட்டுக்கோழி வச்சு. செம கலர்ஃபுல்லாக உதிரி உதிரியாக எப்படி பிரியாணி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாட்டுக்கோழி பிரியாணி நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக செய்கிறவங்க கூட இந்த பிரியாணியை ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். நம்ம நார்மலாக சிக்கன் பண்ணோம்னா சிக்கன்லலாம் வந்து அதனுடைய ஃப்ளேவர் இறங்காமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சிக்கனில் நல்லா ஃப்ளேவர் இறங்க என்ன பண்ணணும் அண்ட் ஆல்சோ உதிரி உதிரியாக இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தண்ணீர் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நல்லா தெளிவாக நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த பிரியாணி பண்ணுறதுக்காக இன்றைக்கி 1/2 kg சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அதுக்குள்ளே நல்லா ஃப்ளேவர் இறங்குறதுக்காக அதை முதல்ல மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 2 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அண்ட் கொஞ்சமாக இஞ்சி வச்சுருக்கேன். அது கூடவே 1/2 தக்காளி எடுத்து நல்லா மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அதிலே வந்து மிளகாய் போட மறந்துட்டேன். ஸோ மிளகாய் 1-2-3 மிளகாய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு கூடவே. ஸோ மேரினேஷனுக்கு என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, நான் இன்றைக்கி 1/2 kg நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து ஸ்கின் எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு தக்காளி, அதிலிருந்து நான் இன்றைக்கி 1/2 tablespoon பேஸ்ட் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/4 cup அளவுக்கு தயிர், நல்லா கெட்டி தயிர், புளிப்பில்லாத தயிர் வந்து நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் சேர்க்கறதுனால ரொம்ப சாஃப்டாக நமக்கு வந்து சிக்கன் வந்து வெந்திருக்கும். அது கூடவே நான் கொஞ்சமாக புதினா, அது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட் சேர்த்துக்கோங்க. அது கூட நான் ட்ரை சில்லி பவுடர் 1/2 spoon வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 lemon நல்லா புளிஞ்சு விட்டுக்கிட்டு நல்லா இதை வந்து கையிலேயே நல்லா பனைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. இந்த மேரினேஷன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக பிரியாணி பண்ணும்போது சிக்கன்லலாம் வந்து நல்லா ஃப்ளேவர் வந்து இறங்காமல் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 hour நம்ம வந்து அப்படியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே நல்லா எல்லா ஸ்பைசஸும் இறங்கியிருக்கும். ஸோ டைம் இருந்ததுன்னா நீங்கள் 2 hours கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 hours வச்சுருந்தேங்க. ஸோ சிக்கன் மேரினேஷனுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அண்ட் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி இதையெல்லாம் எடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்க போகிறேங்க. ஸோ நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை நீங்கள் அப்படியேவும் சேர்த்துக்கலாம், இல்லை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சும் எடுத்துக்கலாம். ஸோ தாளிப்புக்காக 2 spoon அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் அண்ட் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எப்பவும் சேர்க்குறத விட கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேலன்ஸ் இருந்த அந்த இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட்டும் இதில் வந்து 1/2 spoon அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசம் ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு விடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடைய ரா ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா 1 பெரிய வெங்காயம் நிலநிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தாளிச்சு விடுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தீயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டேஸ்ட் வந்து கெட்டுரும் அப்புறமா. ஸோ அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி இந்த பேஸ்ட்டையும் இந்த டைமில் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸோ நான் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கு. நான் வந்து 1.5 hours விட்டுங்க. ஸோ இதனோட ஜூஸ் எல்லாமே சிக்கனில் நல்லா ஃப்ளேவர் எல்லாம் இறங்கியிருக்கும். அதே டைமில் நம்மளுடைய அந்த தாளித்து வச்சுருந்ததும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா.
டைமில் அந்த மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனையும் இதுக்குள்ளேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சிக்கனையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமாவே இந்த சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே விடும். ஸோ அந்த தண்ணியிலேயே நல்லா கொதிக்க வைக்கலாம். நம்ம மூடி வச்சு ஒரு 3 to 5 minutes நல்லா வேக வைக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி சிக்கனை இந்த டைமில் ஆட் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு நல்லா சிக்கன் எல்லாம் நல்லா மலர்ந்து வந்திருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் மேரினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து குக்கரில் நல்லா பாயில் பண்ணி ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் விட்டுருக்கு. நம்மளுடைய சிக்கனும் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ திறந்து திறந்து பார்த்து அடிபிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே நம்மளுடைய சிக்கன் வந்து வெந்திருக்கு. நம்ம வந்து இதில் தயிரெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதனால் நம்மளுடைய பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதனுடைய சிக்கன் பீசஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் நான் வந்து ட்ரை சில்லி பவுடர் ஒரு 1.5 spoon சேர்த்துருக்கேன். இது வந்து இதில் வந்து கஸ்தூரி ரெட் சில்லி பவுடரும் கலந்ததுனால இந்த கலர் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கலர் வராது. நான் கலர் கோஸ்டர் தான் நான் இந்த ரெட் சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரதுக்காக அது கூடவே நான் வந்து 2 tablespoons அளவுக்கு தயிர், அது கூட பிரியாணி மசாலா ஒரு 1 spoon அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். நான் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பைசஸ் தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அந்த பேஸ்ட்டையும் ஒரு 2 spoon அளவுக்கு இந்த சிக்கனோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக செம யம்மியாக இருக்கு இல்லையா. இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஃப்ரெஷ் லீவ்ஸ் தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இந்த டைமில் நான் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறேங்க. நான் நார்மலாக நம்ம பண்ணுற புழுங்கல் அரிசி 3 டம்ளர் வந்து எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அதே டம்ளரில் நான் 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து பிரியாணி ரொம்ப உதிரி உதிரியாக வேணும்னா தண்ணியோடைய குவான்டிட்டி ரொம்ப முக்கியங்க. ஸோ உங்கள் ரைஸுக்கு ஏற்ற அளவுக்கு கரெக்டாக போட்டுக்கோங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரைஸையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து உங்களுக்கு தேவையான டேஸ்ட்டு காரம் உப்பு எல்லாமே பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 whistle வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து 2 whistle வந்து 10 minutes ஆயிடுச்சு. ஸோ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா செம டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக நம்ம சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் கிளறும்போது எவ்வளவோ உதிரி உதிரியாக நமக்கு வந்து பிரியாணி கிடச்சிருக்கு அப்படின்னு. நம்ம வந்து எண்ணெய் அண்ட் நெய் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ண மாதிரியே ரொம்ப உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்ம அந்த தண்ணியோடைய குவான்டிட்டி தாங்க காரணம். ஸோ ரொம்ப தண்ணி ஜாஸ்தி போயிடுச்சு அப்படின்னாலும் ரொம்ப குழஞ்சி போயிடும், நமக்கு பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்காது. கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னாலும் அடி பிடிச்சிக்கும், நமக்கு வந்து அடி பிடிக்காமல் ரொம்ப உதிரி உதிரியாக செம்ம கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க. ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது.
இதே பிரியாணியை நீங்கள் சின்ன குக்கரில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக விசில் வந்து வந்துடும். இது பெரிய குக்கரில் வச்சதுனால கொஞ்சம் லேட் ஆச்சு, அதனால் ரெண்டு விசிலையே நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அப்படி சீக்கிரமாக விசில் வந்ததுன்னா நீங்கள் வந்து மூணு விசில் இல்லாட்டி நாலு விசில் கூட வெயிட் பண்ணி நீங்கள் பிரியாணி செஞ்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தயிர் பச்சடி வச்சுக்கிறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டேங்கிறதுனால கொஞ்சம் ஃபிஷ் கபாபும் நாங்கள் பண்ணியிருந்தோம், ஸோ அதையும் இது கூடயே ஆட் பண்ணிட்டேன் பிளேட்டிங்கில். ஸோ கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். பார்க்கவே பார்த்தீங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. க்ளோஸ் அப்பில் பார்க்கும்போது டேஸ்ட்டும் செம்மையாக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக அடுத்த சண்டே இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.